வணக்கம் மீடியா கிரிக்கெட் சேனல் நேர்களே. போன வீடியோல உயிருடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது உயிர் வந்து எப்படி நம்ம உடம்புல இயங்குது, எப்படி அது பிரியுது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் உயிர்கள்லாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்னன்னா தெரிஞ்சுக்கிட போறோம். ஆனா அதுக்கு முன்னுக்குட்டி வேற சில விஷயங்களை நாம என்னன்னா தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு. எதுன்னா இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி உருவாச்சு. விஞ்ஞானிகள்லாம் பல விதமான தியரி சொல்லுவாங்க, பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டுச்சு, அதுலதான் என்னன்னா இந்த பிரபஞ்சமே உருவாச்சு அப்படிங்கிற ஒரு தியரி சொல்லுவாங்க. வெவ்வேறுத்தரும் வெவ்வேறு விதமான தியரி என்னன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆன்மீகத்துல சில சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போறோம். ஆன்மீகம் அதே நேரத்துல கொஞ்சம் விஞ்ஞானம், இது ரெண்டு விதமான கண்ணோட்டத்திலையும் பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு இப்ப நாம பார்க்கலாம். எதுவுமே அற்ற ஒரு இடம் இருக்கு, அதாவது என்னன்னா வேக்யூம். இந்த எதுவுமே அற்ற இடத்துல இருந்து ஒரு விசை ஏற்படுது. எதுவுமே அற்ற இடத்துல இருந்து எப்படி விசை வருது இதை நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் குடிக்கும் போது பார்த்திருப்போம், நிறைய கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் குடிக்கும் போது உள்ள எல்லா கூல்ட்ரிங்ஸையும் நம்ம குடிச்சிட்டு அதோட காத்தையும் நம்ம என்னன்னா முழுமையா வெளியில இழுக்கும் போது என்னன்னா உள்ள ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் என்ன செய்யும்னா நம்மளோட உதட பிடிச்சு என்னன்னா பாட்டிலுக்குள்ள இழுக்கும். இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் வந்து எப்பவுமே எதுவுமே அற்ற ஒரு இடத்துல வந்து உண்டு, அதாவது வேக்கியம் அப்படி சொல்ல போற இடத்துல. இப்ப நம்ம ரூம்ல இருக்கோம், ரூம்ல எதுவுமே இல்ல, ஏன் அங்க அழுத்தம் இல்ல அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ரூம்ல வந்து காத்து இருக்கும். நான் சொல்ற வேக்கியம் வந்து என்னன்னா காத்து இருக்காது, எதுவுமே இருக்காது, அந்த மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துல என்னன்னா ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் ஏற்படும் போது என்னன்னா ஒரு எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த எனர்ஜி ஒன்னோட ஒண்ணு மோது. எப்படின்னா உதாரணத்துக்கு வேக்யூம் இருக்கு, வேக்யூம் வந்து சுத்தி எதுவுமே இல்லாத ஒரு இடமா இருக்கும் போது அழுத்தம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மையப்பகுதியில் என்னன்னா குவியும். அந்த மையப்பகுதியில குவியும் போது என்னன்னா அந்த எனர்ஜி எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மோதி சின்ன சின்ன துகள்கள் என்னன்னா உருவாகுது. இந்த துகள்கள் தான் இறை துகள்கள். யாருமே போன வீடியோல நான் கொஞ்சம் இந்த இறை துகள்களை பத்தி சொல்லியிருப்பேன். இந்த இறை துகள்கள்லாம் என்ன செய்யுதுன்னா மூணு விதமான தன்மையோட இருக்கு, சத்துவம், தாமசம், ராட்சசம். எப்படி வந்து இந்த மூணு தன்மையை வந்து கேரக்டரைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேக்யூம்ல ஏற்படுற ஒரு அழுத்தம் ஒரு போர்ஸ்னால இந்த இறை துகள் வந்து உருவாச்சு. ஆனா இந்த இறை துகள்கள் இந்த வேக்யூம்ல இருந்து ஏற்படுற அந்த போர்ஸுக்கு கட்டுப்பட்டு இயங்க ஆரம்பிச்சிட்டு, எப்படின்னா ஒன்னோட ஒண்ணு மோதுறது, சுழல்றது வேகமா, இந்த மாதிரி என்னன்னா இயங்க ஆரம்பிச்சிட்டு. இப்படி இயங்கிட்டு இருக்கும் போது அந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் என்ன செய்யுது பாத்தீங்கன்னா ஒரு சில துகள்கள் வந்து என்ன செய்யுதுன்னா இயல்பாவே அந்த எதுவுமே அற்ற தன்மையிலிருந்து வரக்கூடிய அந்த அழுத்தம் போர்ஸுக்கு ஏத்தாப்புல இயங்க ஆரம்பிச்சிருது. எப்படின்னா அதோட அந்த அழுத்தத்துக்கு ஏத்தாப்புல சுழல்றது, நகழ்றது, இந்த மாதிரியான ஒரு தன்மையில என்னன்னா அது ஏற்பட ஆரம்பிச்சு. இது வந்து என்னன்னா சத்துவத்தன்மை உள்ள இறை துகள்கள். அடுத்தது ராட்சச தன்மை உள்ள இறை துகள்கள். இது என்ன செய்யுதுன்னா அந்த எதுவுமே அற்ற தன்மையில இருந்து, அதாவது வேக்யூம்ல இருந்து வரக்கூடிய அந்த போர்ஸுக்கு ஏத்தாப்புல இயங்காம அதுக்கு ஆப்போசிட்டா, அதற்கு எதிர்வினையா இயங்கக்கூடிய ஒரு தன்மையில என்னன்னா ஏற்பட்டுட்டு. ஏன் அந்த தன்மை ஏற்படுதுன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்குன்னா அது ஈக்குவலான ஆப்போசிட்டான ரியாக்சன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான தன்மையோட என்னன்னா சத்துவ தன்மை உள்ள அந்த இறை துகள்கள் என்ன செய்யுதுன்னா அந்த வேக்யூமோட போர்ஸுக்கு ஏத்தாப்புல இயங்கிட்டு இருக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டா, அதுக்கு ஈக்குவலா, அந்த வேக்யூமுக்கு ஆப்போசிட்டா, அதாவது அந்த வேக்யூமோட போர்ஸுக்கு ஆப்போசிட்டா இயங்கக்கூடிய அளவுக்கு சில இறை துகள்கள் என்னன்னா செயல்பட ஆரம்பிச்சிருது. இந்த இறை துகள்கள் தான் ராட்சச தன்மை உள்ள இறை துகள்கள். மூணாவது ஒரு இறை துகள் இருக்கு. இது வந்து என்னன்னா அந்த வேக்யூமோட போர்ஸுக்கு ஆப்போசிட்டாவும் இயங்காது, அதுக்கு ஒத்து இயங்காது. இது எப்படி இயங்கும்னு பாத்தீங்கன்னா மற்ற இறை துகள்களோட, அதாவது என்னன்னா சத்துவத்தன்மையுள்ள இறை துகளோட சேரும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல இயங்கும். ராட்சச தன்மை உள்ள இறை துகள் கூட சேரும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு தந்தாப்புல இயங்கும். இந்த இறை துகள்கள் தான் தாமச குணம் உள்ள, அதாவது தாமச இறை துகள்கள். இந்த மூணு இறை துகள்களும் ஒன்னோட ஒண்ணுனா மோதுது. ஏன் அப்படின்னா ஒரே மாதிரியான இயக்கம் இல்லாம மாறி மாறியான இயக்கம் ஏற்படுறதுனால. சத்துவம் வந்து அந்த வேக்யூம் ஏத்தாப்புல இயங்குது, ராட்சசன் அதுக்கு ஆப்போசிட்டா இயங்குது, தாமசம் எது கூட போய் அது ஒட்டி இருக்குதோ அதுக்கு ஏத்தாப்புல இயங்குது, இதெல்லாம் சேர்ந்தோம்னா ஒன்னோட ஒண்ணு மோதுது. இப்படி மோதும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன துகள்கள் வந்து உருவாகுது. அந்த துகள்கள் வந்து உன்னோட உன்னோட போர்ஸுக்கு ஏத்தாப்புல ஒட்டி ஒட்டி இயங்குது. அந்த துகள்கள் தான் வின் துகள்கள். போன வீடியோல நான் சொன்னேன் வின் துகள்கள், அதுதான் நம்ம உடம்புல உயிராகவும் ஓடிட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்த இறை துகள்கள் எல்லாமே தன்னைத்தானே சுத்திக்கிடும். அதே நேரத்துல என்னன்னா வட்டமும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். தன்னைத்தானே சுத்திக்கிட்டு வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இதோட மூவ்மெண்ட்டுக்கு ஏத்தாப்புலதான் என்னன்னா டைம் வந்து உருவாயிட்டு.
அதாவது காலம் நேரம் நம்ம சொல்ல போற டைம் என்னன்னா உருவாயிட்டு. இந்த இறை துகள்கள்னா ஒன்னோட ஒண்ணு மோதி விண்துகள் உருவாச்சுன்னு சொன்னேன். அந்த விண்துகளுக்கு இதோட தன்மை உண்டு. எப்படின்னா தன்னைத்தானே சுத்திக்கிடும், அதே நேரத்துல ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிடும். இந்த விண்துகள்கள்லாம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி அந்த வேக்யூம் அதாவது எதுமேற்ற இடம் சொல்லப்படுற அந்த இடத்தோட போர்ஸுக்கு கட்டுப்பட்டு மறுபடியும் ஒன்னோட ஒண்ணு என்னன்னா மோதும். பல விண்துகள்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுல மோதும் போதுதான் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இதெல்லாமே என்னன்னா உருவாகுது. அப்புறம் நான் யாருக்குமே போன வடியில சொன்ன மாதிரி ஒரு புரோட்டானை சுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவுல எலக்ட்ரான் நியூட்ரான் இதெல்லாம் இயங்கும் போது வெவ்வேறு எலமெண்ட்ஸ் இரும்பு தங்கம் நம்ம சொல்ல போற மொத்த லித்தியம் குளோரைடு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உருவ ஆரம்பிச்சு. இதுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் சொல்ற எல்லா விஷயங்களுமே பிக்பாங் தியரினாலும் சரி இல்ல மத்த எந்த விஷயம்னாலும் சரி ஏன் அப்படின்னா சொன்ன மாதிரி என்னன்னா ஒரு திடமான பொருள் வந்து என்னன்னா யூனிவர்ஸ்ல உருவா ஆரம்பிச்சுட்டு யூனிவர்ஸே உருவாயிட்டு பல இறை துகள்கள் மோதி விண்துகளா மாறி விண்துகள் மோதி என்னன்னா சொல்ல மாதிரி எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் புரோட்டானா மாறி அதுகெல்லாம் மோதி பல விதமான எலமெண்ட்ஸ் பல விதமான பாறைகள் பல விதமான ஸ்டார்ஸ் பல விதமான சன்னு இப்படி எக்கச்சக்கமானது மோதி மோதி பல விதமான விஷயங்கள் வந்து உருவானால யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உருவாகி நல்லா எக்ஸ்பெண்ட் ஆயிட்டு. இதுதான் யூனிவர்ஸ் உருவானதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஒன்னோட ஒன்னு மோதப்பட்ட விண்துகள்கள் பாறைகளாகவும் நட்சத்திரங்களாகவும் கிரகங்களாகவும் என்னன்னா யூனிவர்ஸ்ல இயங்கிட்டு இருந்தாலும் எதோடையுமே மோதாம இயங்கிட்டு இருக்கிற விண்துகள்கள் அதிகப்படியான சத்துவ குணம் கொண்ட விண்துகள்கள் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு பொருளாகவும் மாற்றமடையாம இயங்கிக்கிட்டேதான் இருக்கு. இந்த விண்துகள் வந்து யூனிவர்ஸ் முழுக்க பரவி இருக்கு, எங்கேயுமே எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து ஊடுருவத்தனமும் உண்டு. இது வந்து என்னன்னா ஒரு ரேடியேஷன் மாதிரி எதனாலும் ஊடுருவி போய்கிட்டே இருக்கும். இந்த விண்துகள்கள் தான் விண்வெளி முழுக்க பரவி இருக்கனால விண்வெளிக்கு அதாவது யூனிவர்ஸுக்கு என்னன்னா விண்வெளி அப்படிங்கிற ஒரு பேர் என்னன்னா விஞ்ஞானிகள் என்னன்னா கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த வீடியோல யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு அதுக்கு மூல காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்திலையும் கொஞ்சம் விஞ்ஞான கலந்த கண்ணோட்டத்திலையும் நம்ம என்ன பார்த்தோம். அடுத்த முறை இதை வர இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அபிஷ் சுக்னேஷ், நன்றி.